ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின். இந்த வேக்சின் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். அது நமக்கு என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அக்வைர்டு இம்யூனிட்டி வந்து தருது. எதுக்கு அகைன்ஸ்டாக இந்த ஆக்டிவ் அக்வைர்டு இம்யூனிட்டி வந்து நமக்கு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மைக்ரோப்ஸ் அல்லது பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதனால் உண்டு பண்ணக்கூடிய டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டிக்கு பேர் தான் ஆக்டிவ் அக்வைர்ட் இம்யூனிட்டி. சரி, இந்த வேக்சின் எப்படி நமக்கு கிடைக்குது, எந்த நிலையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசத்தை வீக் ஆக்கிட்டு, அதாவது அந்த நோய் உண்டு பண்ணக்கூடிய தன்மையை எடுத்துட்டு அதை நமக்கு வேக்சினாக கொடுப்பாங்க. ரெண்டாவது, அந்த நோய்க்கிருமியை கொண்டுட்டு நம்ம உடம்புல வேக்சினாக செலுத்துவாங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வேக்சின்னால் நம்ம உடம்பு எப்படி தயாராகுது, அதனால் நம்ம உடம்புல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே நுழைந்தால் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேக்சின் தான் ஒரு காரணமாக இருக்குது. இந்த வேக்சினுங்கிறது நம்ம உடம்புல வெறும் லிட்டில் அமௌண்ட்டு தான் செலுத்துவாங்க. அந்த லிட்டில் அமௌண்ட்டில், குறுகிய அளவில் இருக்கக்கூடிய வேக்சினில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய வைரஸாக இருக்கும் அல்லது பாக்டீரியா இருக்கும் அல்லது பாக்டீரியாவுடைய சிறிய பகுதியாக இருக்கும், அதை தான் வேக்சினாக நம்ம உடம்புல செலுத்துவாங்க. அதனால் நோய் வந்து நமக்கு வராது. ஆனால் அந்த குறிப்பிட்ட பேத்தோஜன்ஸுக்கு அகைன்ஸ்டாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும். இப்படி வேக்சின் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோய்கிருமிக்கு அகைன்ஸ்டாக நம்ம வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த நோய்கிருமி உண்மையாகவே நம்ம உடம்புல நுழைந்தால் அந்த நோய்கிருமியை கண்டறிந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த நோய்கிருமியை அழிக்கக்கூடிய திறன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வேக்சினை பொறுத்த வரையிலும் ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டால் அந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முழுமையாக கிடைச்சிடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் வேக்சின் அப்படிங்கக்கூடிய மெத்தடில் அதே வகையான வேக்சினை மறுபடியும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு குறுகிய கால இடைவெளியில். இதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை மேலும் பலப்படுத்தி அந்த குறிப்பிட்ட வைரஸோ அல்லது பாக்டீரியாவோ அல்லது நோய் உண்டு பண்ணக்கூடிய கிருமி உள்ளே நுழைந்தால் அதை உடனே கண்டறிந்து கொள்ளக்கூடிய திறன் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஸ்டர் வேக்சின் போட்ட பிறகு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடியை அதிகமாக தயார் பண்ண முடியும். அந்த நோய்கிருமினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நம்ம நோய் வராமல் தவிர்க்க முடியும். அப்போது வேக்சின் அப்படின்னு எடுத்துட்டாவே அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் வேக்சின்ஸை மூணு ஜெனரேஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி மூணு ஜெனரேஷனாக வேக்சினை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சினை ஃபர்தராக சப் டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னவா சப் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸாய்டு அப்படிங்கக்கூடிய சப் டிவிஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லைவ் வேக்சின் அப்படின்னா என்னது? இந்த லைவ் வேக்சினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஃபார்மில் இருக்கக்கூடிய, வீக்காக இருக்கக்கூடிய அல்லது ஏஜ்டாக இருக்கக்கூடிய, வயதான நிலையில் இருக்கக்கூடிய அல்லது லெஸ் விருலண்ட், நோய் உண்டு பண்ணக்கூடிய தன்மையை குறைச்சிட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த வேக்சினுக்கு பேர் தான் லைவ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வைரஸ் எடுத்துக்கலாம், அது வீக்காக இருக்கும் அல்லது ஏஜ்டாக இருக்கும் அல்லது லெஸ் விருலண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைரஸை நம்ம இந்த லைவ் வேக்சினுக்காக பயன்படுத்தலாம். இந்த லைவ் வேக்சினுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்ஆர் வேக்சின், அதாவது மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபெல்லா அப்படிங்கக்கூடிய டிசீஸை குணப்படுத்துறதுக்கு தேவையான வேக்சின் தான் இந்த எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லைவ் வேக்சினுக்கு உதாரணம். இந்த எம்எம்ஆர் வேக்சின் மட்டும் லைவ் வேக்சின் கிடையாது. இதை தவிர்த்து வெரிசிலா வேக்சின், அதாவது சிக்கன் பாக்ஸ் வேக்சின் கூட ஒரு லைவ் வேக்சினுக்கான உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து கில்டு வேக்சின் அப்படின்னா என்னது, அல்லது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தடில் நோய்கிருமியை ஹீட் பண்ணி கொண்டுடுவாங்க அல்லது அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய தன்மையை இழக்க செய்து அதை வேக்சினாக பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு
சாக்ஸ் போலியோ வேக்சின் இந்த கில்டு வேக்சின் டைப்பில் தான் வருது. அடுத்தது டாக்ஸைடு வேக்சின். இந்த டாக்ஸைடு வேக்சின் அப்படின்னு என்னது, இந்த வேக்சினில் வைரஸ் அல்லது பாக்டீரியாவால் செக்ரீட் பண்ணப்பட்ட ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட டாக்ஸின் அல்லது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து காணப்படும். இதுதான் டாக்ஸைடு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் உருவாக்கப்பட்ட வேக்சினுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிடி வேக்சின், அதாவது டிப்தீரியா பெர்ச்சுசிஸ் டெட்டானஸ் வேக்சின் தான் இந்த டாக்ஸைடு வேக்சினுக்கு உதாரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேக்சின் ஒரு பேத்தஜன்ஸுடைய, அதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிஸ்டுடைய சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வந்து, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து வேக்சினாக பயன்படுத்துவாங்க. அதுதான் செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வேக்சினுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். இந்த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையாக உற்பத்தி செய்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபார்மில் செய்யக்கூடிய வேக்சின் தான் இது. பியூராக இருக்கும், அது மட்டும் கிடையாது, அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய திறன் வந்து அதிக அளவில் காணப்படும். இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம தயார் பண்ணக்கூடிய வேக்சின் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வேக்சின் அல்லது ரீகாமினன்ட் வேக்சின் அப்படிங்கக்கூடிய நிலையில் நம்ம வேக்சின் வந்து உற்பத்தி செய்கிறோம். முதல்ல வேக்சினை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக 1796 முதல்ல வேக்சினை வந்து ப்ரிப்பேர் பண்ணார். அடுத்தது போலியோ வேக்சின். இந்த போலியோ வேக்சின் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜோனஸ் சால்க் மற்றும் டாக்டர் ஆல்பர்ட் சாபின். இவர்கள் இடையே இந்த வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஜோனஸ் சால்க் கண்டுபிடிச்ச வேக்சினில் மைக்ரோ ஆர்கனிசத்தை இன்ஆக்டிவேட் பண்ணி வேக்சினாக பயன்படுத்தினார். அதுவே டாக்டர் ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவர் லைவாக இருக்கக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய வைரஸை, அதனுடைய நோய் கொடுக்கக்கூடிய தன்மையை இலக்கு செய்து ஓரல் போலியோ வேக்சினாக கொடுத்தாரு. அடுத்து லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் 1885 ராபிஸ், ஆந்த்ராக்ஸ், காலரா இந்த நோய்க்கு அகைன்ஸ்டாக வேக்சினை வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாரு. அடுத்து டியூபர்குலோசிஸ்க்கு அகைன்ஸ்டாக, அதாவது ஷார்ட் ஃபார்மில் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு அகைன்ஸ்டாக பிசிஜி அப்படிங்கக்கூடிய வேக்சின் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்மேட் மற்றும் கரெயின் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் 1908 இந்த பிசிஜி அப்படிங்கக்கூடிய வேக்சினை டிபிக்கு அகைன்ஸ்டாக கண்டுபிடிச்சாங்க. இதுவரை நம்ம பார்த்தது வேக்சின் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.